ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மீனாட்சி சுந்தரராஜன் என்ஜினியரிங் காலேஜோட கோர்ஸ் வைஸ் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தாங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சி சுந்தரராஜன் என்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1309. இது தாங்க இந்த காலேஜில் கிட்டத்தட்ட 7 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸ்க்குமான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் சென்னையில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. வாங்க இப்போ ஒவ்வொரு கோர்ஸ்க்குமான கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 179.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 172லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிஎம்க்கு 178.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 161லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எஸ்சிக்கு 148.385லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து சிஇ சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 117லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 107.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எம்பிசிக்கு 116லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எஸ்சிக்கு 108லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங். இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 187லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 180லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிஎம்க்கு 185.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எம்பிசிக்கு 175லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா 160லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 175.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 167.69லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிஎம்க்கு 169லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எம்பிசிக்கு 158லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 126.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து இஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 161.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிசிக்கு 151லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிஎம்க்கு 152.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எம்பிசிக்கு 136.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எஸ்சிக்கு 87லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 182லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 177லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பிசிஎம்க்கு 176லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எம்பிசிக்கு 171.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எஸ்சிக்கு 149.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 145.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிக்கு 196லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பிசிஎம்க்கு 113லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, எம்பிசிக்கு 107.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சிக்கு 92.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான கட் ஆஃப் தாங்க. இந்த இயருக்கு இந்த கட் ஆஃபை விட இன்க்ரீஸும் ஆகலாம் அல்லது டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ இந்த காலேஜ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எதே வேணுனாலுமே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.